வணக்கம் நெருப்பு தமிழ். என்னுடைய முதல் இலக்கு சாதி ஒழிப்பு. சாதி என்பது இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கொள்கை மற்றும் கோட்பாடு. இதற்காக நான் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்ற பலவிதமான ஒரு மிகப்பெரிய ஒரு தொகுப்போட நான் வந்து விரைவில் அதை வந்து தெளிவாக வெளியிடுவேன். இருப்பினும் இன்னைக்கு வந்து சாதிகளை வந்து முன்வைத்து தான் இன்னைக்கு வந்து தமிழகம் வந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது உண்மை. அதாவது என்னுடைய ஒரு கேள்வி, நீங்கள் விடுகின்ற மூச்சிற்கு என்ன சாதி என்று கூற முடியுமா? நீங்கள் அருந்துகின்ற உணவிற்கு, நீங்கள் சாப்பிடுகின்ற சோற்றிற்கு என்ன சாதி என கூற முடியுமா? அதே மாதிரி உங்களுடைய ரத்தம் என்ன சாதி என்பது கூற முடியுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கேள்வி. நான் சாதி என்பதை முற்றிலுமாக ஒழிப்பவன். அந்த சாதியை ஒழிப்பதுதான் எனது நோக்கமாக இன்னைக்கு நான் வந்து தொடர்ந்து வந்து பலவிதமான சர்ச்சைகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். இன்னைக்கு தமிழகத்துல மட்டும் குறைந்தது 1 கோடி பேர் வந்து கலப்பு திருமணம் செஞ்சிருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக கலப்பு திருமணம் இது வரைக்கும் செஞ்சு முடிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு இந்த சாதி அப்படிங்கிறது வந்து சில சமுதாயத்தினருக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்துது. அந்த சாதியினுடைய விளக்கம், சாதியினுடைய தெளிவான ஒரு கட்டுரை மற்றும் முன்னுரை முடிவுரை இது எல்லாமே வந்து நான் வந்து தொகுப்பா சில காணொலிகள்ல வெளியிடலான்னு இருக்கேன். அது விரைவில் வெளியிடுவேன். மற்றும் இன்னைக்கு வந்து பறையர் சமுதாயம் அப்படின்னா நீங்க தள்ளி நில்லுங்க. பறையர் சமுதாயம்னா ஒரு சேரியில ஒரு ஓரமா இருங்க. இல்ல பறையர் சமுதாயம் அப்படின்னா நீங்க வந்து எப்பவுமே ஊருக்கு வந்து ஒதுக்குப்புறமா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல நம்மளுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள், இன்னைக்கு சாதிகள் வந்து ஒழிக்கப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய புதிய நுட்ப காலங்கள்ல சாதிகள் வந்து முகநூல் வாயிலாகவோ, பகிரி வாயிலாகவோ, இல்ல ட்விட்டர் வாயிலாகவோ சங்கமாக அமைக்கப்பட்டு பலவிதமான குழுக்களாக செயல்பட்டு இருக்கிறாங்க. அந்த காலங்கள்ல சிறிய குழுக்களாக மனிதர்கள் செயல்பட்ட காலங்கள் போய் அதன் பிறகு தனக்கென்று ஒரு தனித்துவ அரசு உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைகள்ல தான் இந்த சாதிகள் ஒரு அரசாங்கத்தை உருவாக்கணும். அந்த அரசாங்கங்கள் தான் சாதிகளாக பலவிதமாக அமைக்கப்பட்டு அதுலதான் அடிமைகள், சிறுபான்மையினர் இதெல்லாம் உருவாக்கப்பட்டாங்க. இதை நம்ம வரலாறுல பாக்கலாம். அது வரலாறாக இருந்தாலும் அது வரலாறு அல்ல, சாதி என்பது இல்லைங்கிறதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு நோக்கம். இன்னைக்கு பறையர் சமுதாயம்லாம் கோயிலுக்குள்ள வராதிங்க, ஓரமா நில்லுங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய கிராமங்கள், என்னுடைய கிராமங்கள் உட்பட இதெல்லாம் இருக்காங்க. தொன்று தொட்டு இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இதற்கு நான் வந்து எடுத்துக்காட்டாக ஒரு விதிவிலக்காக எல்லாருமே வந்து சிறுபான்மையில இருந்து எல்லாருமே உள்ளதான் வரணும் அப்படிங்கறதான் என்னுடைய ஒரு நோக்கம். இருப்பினும் அவர்களுக்கு நாம எதிரியாத்தான் தெரியும், இருந்தாலும் அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் என்று போக, இன்னைக்கு பறையர் சமுதாயம் அப்படின்னா நீங்க ஒதுக்கி வைக்கிறீங்க. ஆனா பறையர் சமுதாயம்னா இன்னைக்கு எங்களுடைய எத்தனையோ ஆஸ்கார் விருதுகளுக்கு சொந்தக்காரன், சுயநலத்திற்காக அதாவது ஒழுக்கத்திற்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு, சுயநலமாக தன்னுடைய வாழ்வில் சுயநலத்தோடு முயற்சியில் வெற்றி பெற்ற ஐயா இசை ஞானி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அவர்களுடைய பாட்டை யாரும் கேட்காம இருந்திருக்கீங்களா? இல்ல அந்த பாட்டுக்கும் அவர்களுடைய இசைக்கும் நீங்க வந்து சாதியை பிரிச்சிருக்கீங்களா? இது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. இன்னைக்கு பறைய சமுதாயத்தை ஒதுக்கி வைக்கிறோம். பறையர் நான் சொல்றேன், சாதிங்கிறது இல்ல, சாதி என்பது இல்ல. சாதி என்பது காற்றுக்கு வந்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? காற்று என்ன சாதின்னு சொல்ல முடியுமா? அது போலதான் காற்றும் ரத்தமும் ஒன்றுதான். அது போலதான் சாதி என்பது இல்ல, அது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரிவினை. அதை ஒரு பக்கம் விட்டுருவோம். ஐயா இளையராஜா அவர்களினுடைய இன்னைக்கு பாடல்களை கேட்கும் பொழுது இவர் பறைய சமுதாயத்தை சேர்ந்தவரு, இந்த பாட்டை கேட்காம இருந்தா என்ன அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? உலகத்தையே ஒரு இயக்க வைத்த, ஒரு தேனி மாவட்டத்துல பிறந்த, ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐயா இசை ஞானி அவர்கள் எத்தனையோ விருதுகளுக்கு சொந்தக்காரர். என்னை பொறுத்தவரை நான் ஐயா ஏஆர் ரகுமான் அவர்களை வணங்குவதை விட எங்களுடைய ஐயா இளையராஜா அவர்களை வணங்குவதுதான் ஒரு சிறந்த ஒரு மனிதனாக நான் சொல்றேன். இது வரைக்கும் எந்த விதமான ஒரு கெட்ட பேரோ இல்ல தவறான ஒரு நடத்தைகள், எந்த விதமான ஒரு சர்ச்சைகளிலும் ஈடுபடாதவர் தான் ஐயா வந்து இளையராஜா அவர்கள். அவருடைய வம்சம் இளையராஜா அவர்களினுடைய அவருடைய அண்ணனா தம்பியான எனக்கு சரியா தெரியல, ஐயா கங்கை அமரன் அவர் வந்து பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் வந்து இந்த பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அதன் பிறகு அப்படியே வந்தா இயக்குனர் பார்த்திபன் அவர்களும் இந்த சமுதாயத்தை சேர்ந்த பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய நடப்புல இருக்கக்கூடிய புதிய நடிகராக ரஜினியினுடைய மருமகனாக இருக்கக்கூடியவர் ஐயா தனுஷ் அவர்களும் இந்த பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். ஆனா இதற்காக நீங்க எல்லாரும் நாங்க எல்லாம் பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, நாங்க எல்லாம் இவர்களுடைய படம் பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கிறோம், கிடையாது. இந்த சமுதாயம் என்பது கிட்டத்தட்ட தமிழகத்துல வந்து 25% அதிகமாக வாழக்கூடியோர் முதன்மை படுத்தியவர் வந்து இந்த சமுதாயம் தான் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பெருமை கொள்ளலாம். தயவு செஞ்சு சாதி என்பது இங்கெல்லாம் இல்ல, சாதி என்பது உருவாக்கப்படவில்லை. ஆனால் சில கிராமங்களில் இன்னும் சாதிகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த சாதிகள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நாங்க இந்த சமூகத்தினரை இப்படித்தான் வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க.
அது மிகவும் தவறு. அப்ப பறையர் சமுதாயத்துல நீங்க ஒதுக்கணும் அப்படின்னா மிஸ்கின் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் கூட பறையர் சமுதாயம் தான். இதற்காக நீங்க அவருடைய அவருடைய படம் பார்க்காம இருப்பீங்களா? இல்ல தனுஷ் ரசிகர்கள்லாம் ஏற்கனவே வேறு சாதிகள் இருக்கக்கூடிய ரசிகர்கள்லாம் ஐயோ இவர் பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர் சொல்லிட்டு ஓடி போயிடுவீங்களா? தவறு, இது வந்து முற்றிலுமான ஒரு தவறு. சாதி என்பது நமக்கு மக்களிடையே உருவாக்கப்பட்ட ஒரு பிளவுகளை ஏற்படுத்துவதற்குத்தான் ஒரு சாதி என்பது உருவாக்கப்பட்டதை தவிர சாதி என்பது நிரந்தரமானது அல்ல, தற்காலிகமானது, நம்மால் உருவாக்கப்பட்டது தான். தயவு செஞ்சு இதை வந்து எல்லாருமே நீங்க எல்லாருமே மனசுல வச்சுக்கணும். தயவு செய்து வரும் வருகின்ற இளைய தலைமுறை சாதி உணர்வுகளோடு நீங்க இருக்கக்கூடாது. சாதிகள் என்பது நமக்கு அல்ல. நீங்க சாதியை பத்தி யாரெல்லாம் பேசுறீங்களோ அப்படின்னா நீங்க இளையராஜா ஐயாவினுடைய இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பாட்டு கேட்காம இருக்கீங்கன்னா இல்ல ஐயோ அந்த பறையர் சமுதாயம் அந்த பாட்டை நான் கேட்க மாட்டேன் ஐயோ இந்த இசைனா எனக்கு பிடிக்காதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? இதுதான். அதனால தயவு செய்து நம்ம வந்து சாதிகள் இல்லை என்பதுதான், சாதிகள் இல்லையடி பாப்பா என்று அவர் பாரதியார் ஐயா அவர்கள் சொன்னப்ப யாரும் கேட்கல. ஆனால் பாரதிதாசன் அவர்களாலதான் அவது அதன் பிறகு சாதிகள் இல்லையடி பாப்பா என்கின்ற ஒரு பாடலே புகழ் பெற்றது என்பதுதான் வரலாறு. இது போன்று நாம் பறையர் சமுதாயம் நாம வந்து இன்னைக்கு தள்ளி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஒன்னே ஒரு ஒரே ஒரு இதை சொல்றேன், பசும்பொன் தேவர் திருமகன் அவர்கள் வந்து நம்ம 1931-32 மீனாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல அதாவது ஒரு ஒரு சிறுபான்மையினரை வந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு கருத்து ஏற்பட்ட போது இந்த இருக்கக்கூடிய ஐயா ராமானுஜர் மற்றும் எனக்கு அந்த ஐயா ஒரு பேரை மறந்துடு ராஜாஜி மணி ஐயர் இது போன்ற ஒரு ஐயர்களுடைய ஒரு கூட்டணிகள் தான் அந்த இடங்கள்ல வந்து அனைவரும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்களை வரணும், சிறுபான்மையினரும் வந்து தொழுக வேண்டும், சாமி கும்பிட வேண்டும் என்கின்ற ஒரு அமைப்பு அந்த காலத்துல உருவாக்கினவங்க. ஆனால் நாம் இன்றும் சாதிகள் என்று நாம வந்து இன்னமும் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்றோம். அது வந்து நம்மளுடைய அறியாமை. தயவு செய்து சாதிகளை ஒழிக்க வேண்டும். அப்படி சாதி பார்க்கிறவங்கலாம் எங்களுடைய ஐயா இளையராஜனுடைய பாடலை கேட்காம தான் இருக்கணும். சாதி என்பது ஒரு பிளவுகளை ஏற்படுத்துவதற்கு உருவாக்கப்பட்டது தானே தவிர சாதி என்பது அல்ல. அதனால தயவு செஞ்சு வருகின்ற இளைய தலைமுறை சாதிகள் இல்லையடி பாப்பா என்று கூறிய ஐயா அவர்களினுடைய புகழுக்கேற்ப நாம் வளர வேண்டும் என்பதுதான் இன்று என்னுடைய ஒரு செய்தியாக நான் பதிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழ்.